ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கடந்த 3 நாட்களாக நண்பர்கள் அநேக நபர்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி, மே 1 கிராம சபை கூட்டத்துக்கு எப்படி அனைத்து துறை அரசர்களை அழைக்கலாம், இன்னொன்று வந்து வார்டு சுழற்சி முறையில் எங்களுடைய பகுதியில் கிராம சபை கூட்டத்தை நடைபெற என்ன செய்ய வேண்டும். இந்த 2 விதமான கேள்வியில் முதல் கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எப்படி அனைத்து துறை அரசர்களை நம்முடைய கிராம சபை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கலாம், அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கள ஆய்வு பண்ணணும். நம்முடைய வார்டு இல்லை நம்ம வீடு பகுதி சுற்றி இல்லை நம்முடைய குக்கிராமம் நம்முடைய ஊராட்சி மொத்தத்தையும் கள ஆய்வு பண்ணி நம்முடைய ஊராட்சிக்கு என்னென்னென்ன தேவைகள் இருக்குது அதை கேட்டகரைஸ் பண்ணணும். ரோடு எத்தனை எந்தெந்த பகுதிகளில் போட வேண்டியிருக்கு, அது தார்ச்சாலை ரோடு போடணுமா இல்லை பேவர் பிளாக் ரோடு போடணுமா இல்லை சிமெண்ட் ரோடு போடணுமா, தண்ணீர் பைப்பு எதுவும் யாருக்காக கொடுக்கப்பட வேண்டியிருக்கா இல்லை தெருவிளக்கு அமைக்கப்பட வேண்டியிருக்கா இல்லை மின் கம்பங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கா, இன்னும் நமக்கு அந்தந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதுவும் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டியிருக்கா, என்னென்ன அப்படி கேட்டகரைஸ் பண்ணி வருவாய்த்துறையா நெடுஞ்சாலைத்துறையா ஊரக வளர்ச்சித்துறையா தனித்தனியாக கால்நடை துறையா இன்னும் ஏதாவது நமக்கு வேளாண் துறையிலேருந்து மானியங்கள் எதுவும் பெறப்பட வேண்டியிருக்கா இல்லை அந்த உதவித்தொகை பிஎம் கிசான் அமௌண்ட் வராமல் இருக்கா, கேட்டகரைஸ் பண்ணணும். நம்ம ஊராட்சிக்கு நம்ம எல்லோரும் 29 லைன் டிபார்ட்மெண்ட்டும் இன்வைட் பண்ணுறதை விட நம்ம ஊராட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, யார் யாரை இன்வைட் பண்ணணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை இன்வைட் பண்ணணும். இப்போ 10 டிபார்ட்மெண்ட்டு நமக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கிராம சபை கூட்டத்தில் பேசுகிற வரைக்கும் மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஸோ 3 இல்லைன்னா 4 டிபார்ட்மெண்ட்டை இந்த கூட்டத்திலையும் அடுத்த வருகின்ற கூட்டத்தில் அடுத்த 4 டிபார்ட்மெண்ட்டை இன்வைட் பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறதையும் மக்கள் கேட்பாங்க, மக்கள் கேட்கக்கூடியதையும் அவங்க பேசுகிறதுக்கு அந்த சலசலப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அப்புறம் பேசி ஏதாவது கூட்டத்தை கழிச்சு அப்படியே விட்ருவாங்க. ஸோ கிராம சபை கூட்டத்துக்கு கலாய் பண்ணி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணணும். ஊராட்சி செயலாளர்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக லெட்டர் அனுப்பி இன்வைட் பண்ணலாம், இல்லை பஞ்சாயத்து தலைவர் அவங்ககிட்ட சொல்லி அவங்க மூலமாக இன்வைட் பண்ணலாம், இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நம்ம லெட்டர் அனுப்பி இன்வைட் பண்ணலாம், இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்ம மண்டே பெட்டிஷனில் கொடுத்தோ இல்லைனா தபால் மூலமாக அனுப்பி இன்வைட் பண்ணலாம். இதுக்கு மாதிரி மனுக்கள் எப்படி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே 5 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. மே 1 கிராம சபை கூட்டத்துக்கு எப்படி அனைத்து துறை அரசர்களே அழைப்பு விடுக்கலாம் அதுக்கான மாதிரி மனுக்களை அந்த வாட்ஸ்அப் குழுக்களை இன்னும் 2 நாட்களுக்குள் பகிர்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.